أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن، خلق الإنسان، علمه البيان. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு நமது தயாரிப்பு என்ற தலைப்பின் கீழ் உரையாற்றப்படுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனில் எத்தனையோ கட்டங்களிலே எத்தனையோ இடங்களிலே ஏராளமான இறை வசனங்களை தன் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருளியிருக்கின்றான். அப்படி அருளப்பட்ட திருமறை குர்ஆன் வசனங்களிலே ஒவ்வொன்றையும் நாம் சற்று ஆய்வு செய்து பார்த்தால், ஒவ்வொன்றையும் நாம் படித்து பார்த்தால், ஒவ்வொன்றையும் நாம் முற்று நோக்கி கவனிக்கிற நேரத்திலே ஏராளமான கருத்துக்கள் உள்ளடக்கக்கூடிய விதமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த திருமறை குர்ஆனை அமைத்திருக்கின்றான். எந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டாலும் காலத்திற்கு ஏற்ப, சூழ்நிலைக்கேற்ப ஏராளமான கருத்துக்களை, தகுந்த கருத்துக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே வைத்திருக்கிறான். அப்பேற்பட்ட ஒரு வசனத்தை தான் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். சூரத்துல் பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 148 அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான், லி குல்லி விஜஹத்துன் ஹுவ முவல்லிஹா, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சாரார்களுக்கும் ஏராளமான நபர்களுக்கும் ஒரு முன்னோக்கும் இலக்கு ஒன்று இருக்கிறது. ஹுவமு வல்லிஹா, அந்த இலக்கிற்காக தான் செய்யக்கூடிய தயாரிப்புகளை தயாராக வைத்துக்கொண்டு அந்த இலக்குகளை அவர் அடைந்து கொள்கின்றார். இப்படி எல்லா சாரார்களையும் அந்த நபர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். எந்த ஒரு வயதை எடுத்துக்கொண்டாலும், இளம் வயதில் இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, முதியோராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வயதை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு இலக்கு ஒன்று இருக்கிறது. உதாரணத்திற்கு ஒரு ஸ்கூல் படிக்கக்கூடிய பையனை எடுத்துக்கொண்டோமேயானால், அவனுடைய அந்த காலத்தில் இருக்கக்கூடிய இலக்கு தான் எழுதக்கூடிய தேர்வுகளிலே தேர்ச்சி பெற வேண்டும் என்றுதான் அவருடைய இலக்காக இருக்கும். அந்த இலக்கிற்காக ஏராளமான தயாரிப்புகளை செய்து எந்த நேரத்தில் எப்படி படிக்க வேண்டும், எந்த நேரத்தில் எந்த சப்ஜெக்டை படிக்க வேண்டும்ங்கிற எல்லா விதமான தயாரிப்புகளையும் செய்து தன்னுடைய இலக்கை நோக்கி அவன் பயணிக்கின்றான். ஒரு ஓட்டப்பந்தய வீரரை எடுத்துக்கொண்டமையாலும் சரி, அவருடைய இலக்கு ஓட்டப்பந்தயத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும் தான் அவருடைய இலக்கு. அதற்காக தயாரிப்புகளாக தன்னுடைய உடலுடைய கோட்பாடை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும், எவ்வாறு கட்டுமஸ்தாக வைத்துக் கொள்ள வேண்டும், எந்தெந்த உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என்று ஏராளமான தயாரிப்புகளை செய்து தன்னுடைய இலக்கை நோக்கி ஓடுகின்றார். தன்னுடைய இலக்கை அவர் அடைந்தார். இதான உலகத்தினுடைய யதார்த்த நிலை. இன்னும் விளக்கும் விதமாக, இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும் விதமாக நாம் சொல்ல வேண்டும் என்றால், BMW என்று சொல்லக்கூடிய ஒரு கார் நிறுவனம் ஒன்று இருக்கிறது. 2017 ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு மார்க்கெட்டிங் அவங்க பண்றாங்க. என்ன மார்க்கெட்டிங் பண்றாங்கன்னா, அந்த தினத்தன்று 2017 அந்த நிறுவனம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 100வது வருடத்தில் அவங்க இருக்கிறாங்க. அப்போ நம்முடைய கஸ்டமர்களுக்கெல்லாம், நம்முடைய வாடிக்கையாளர்களுக்கெல்லாம் ஏதாவது ஒன்று செஞ்சாகணும். ஏன்னா நம்ம 100வது வருஷத்தில் இருக்கிறோம். நம்முடைய கஸ்டமரெல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் ஏதேனும் செய்தாக வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு அவங்க வராங்க. அப்போ அவங்களுடைய கிளைகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டிலையும், ஒவ்வொரு பகுதியிலும் அவங்களுடைய கிளைகள் இருக்கு. அப்போ அந்த நேரத்தில் ரஷ்யாங்கிற நாட்டை என்ன பண்ணுறாங்கன்னா, அவருடைய அந்த இலக்கை அடைவதற்காக ஒரு மார்க்கெட்டிங் ஒன்று பண்ணுறாங்க. மாஸ்கோ என்று சொல்லக்கூடிய ஒரு ஏர்போர்ட்டும் இருக்கு ரஷ்யாவில். அந்த ஏர்போர்ட்டுக்கு செல்லக்கூடிய வழியில ஒரு பிரம்மாண்டமான டோல்கேட் ஒன்று இருக்கு. எப்படி நம்முடைய ஊர்ல எல்லாம், நம்முடைய பகுதியில எல்லாம் டோல்கேட் இருக்குமோ, அதே போன்று அவருடைய பகுதியிலும் சில டோல்கேட்டுகள் இருக்கு. அவர் பிரம்மாண்டமான ஒரு டோல்கேட். அந்த டோல்கேட்ல ஒரு வழியை வந்து இவங்க வாடகைக்கு ரெண்டுக்கு எடுத்துடுறாங்க. ரெண்டுக்கு எடுத்து, ஒரு நாளைக்கு ரெண்டுக்கு எடுத்து அவர்கள் ஒரு அறிவிப்பு ஒன்று பண்றாங்க. என்ன அறிவிப்புனா, யார் BMW கார் வாகனங்களை பயன்படுத்துகிறாங்களோ, யார் எங்களுடைய நிறுவனத்தினுடைய வாடிக்கையாளர்களாக இருக்கிறார்களோ, அவர்கள் இந்த வழியாக, அதாவது எங்களுடைய வாடகை இருக்கக்கூடிய வழியில் போய்க்கலாம். நாங்கள் எந்த ஒரு காசையும் நாங்கள் வசூலிக்க மாட்டோம்,
எந்த விதமான வரியும் நாங்கள் செலுத்த மாட்டோம், நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் போயிடலாம், க்யூவில் ரொம்ப நேரம் நீங்கள் கூட்டத்தை நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது என்ற அறிவிப்பை செய்கின்றார்கள். அந்த அறிவிப்பை கேட்ட உடனே அந்த பிஎம்டபிள்யூ கார் பயன்படுத்தக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களும் அவர்களுக்கென்று பிரத்யேகமாக வைக்கப்பட்டுள்ள வழியாக அவர்கள் பயணித்து செல்கின்றார்கள். இந்த ஒரு காட்சியை பார்க்கக்கூடிய மற்ற வழியை போகக்கூடிய நபர்கள், மற்ற கார் நிறுவனங்களுடைய வாகனங்களை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு வீடியோவை எடுத்து சமூக வலைத்தளங்கள்ல பரப்புறாங்க. எப்படி பரப்புறாங்கன்னா, இவர் உன் காரை நான் வந்து 10 வருடங்களாக 5 வருடங்களாக 15 வருடங்களாக உங்களுடைய காரை நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். நாங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சொந்தக்காரங்க தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் நாங்கள் ரெக்கமெண்டேஷன் வேறு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நீ எங்களுக்கு எதா பண்ணிருக்கிறியா? நேற்று வந்த கார் கம்பெனி பிஎம்டபிள்யூ காரன் அவனுடைய வாடிக்கையாளர்களுக்கெல்லாம் என்னென்னலாம் சலுகைகளை கொடுக்குறான், சிறப்புகளை வழங்குறான், நீ இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கிறியா அப்படிங்கிறது கேள்வியெல்லாம் அன்றைய சமூக வலைத்தளங்களில் பயங்கரமான முறையில் சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக மாற்றப்படுகிறது. இதை பார்த்த பிஎம்டபிள்யூ கார் நிறுவனங்கள் என்ன பண்ணுதுன்னா, இதுதான் நமக்கு வாய்ப்பு என்று கருதி கொண்டு அந்த வாய்ப்பை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு என்ன பண்றாங்கன்னா, அடுத்த ஒரு அறிவிப்பை பண்றாங்க. என்ன அறிவிப்பு பண்றாங்கன்னா, எங்களுடைய கார் நிறுவனங்கள், எங்களுடைய காரை பயன்படுத்தக்கூடிய மக்கள் நீங்க எல்லாம் இது வழியா ஒரு சில பேர்லாம் ஃப்ரீயா போயிட்டு இருக்க நீங்க பார்த்துருப்பீங்க. மற்ற கார் நிறுவனத்தை, மற்ற காரை பயணிக்கக்கூடியவர்களாக நீங்க இருக்கிறீங்களா? நீங்களும் இது மாதிரி எந்த ஒரு காசும் கட்டாம இது போன்ற ஒரு கூட்டத்தில் நீண்ட நிறைய ஒரு கூட்டத்தை நிற்காம நீங்க ஃப்ரீயா போகணுமா என்று கேட்டு அது ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நீங்க பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு பண்றாங்க. என்ன காரியம் பண்ணணும்னா, நாங்கள் எங்க கம்பெனியுடைய ஸ்டிக்கரை கொடுப்போம், எங்களுக்கு ஒரு தனிப்பட்ட லோகோ இருக்கு, அந்த லோகோவுடைய ஸ்டிக்கர் நான் உங்களுக்கு கொடுக்குறோம், அந்த ஸ்டிக்கரை எடுத்து உங்களுடைய காரினுடைய லோகோக்கு மேல நீங்க ஒட்டி கொள்ள வேண்டும் என்ற ஒரே ஒரு செய்தி மட்டும் தான் சொன்னாங்க. இதை கேட்ட உடனே பொதுவாக எந்த நபருடைய யதார்த்த நிலையாக இருந்தாலும் சரி, தங்களுக்கு ஒரு இலவசமாக ஒரு விஷயம் கிடைக்குது என்று சொன்னால், தங்களுடைய எந்த ஒரு பயணத்துக்கு பாதிப்பு இல்லாத வகையில் ஏதோ ஒரு செயல் அமைஞ்சா அது எல்லாரும் விரும்பக்கூடியவங்களாக இருக்கும். நாம கூட நம்முடைய ஊர்களில் ஏதேனும் ஒரு டோல்கேட்டுக்கு போனோமா என்றால் நம்முடைய உள்ளத்தில் என்ன தோணும், இவனுக்கு எதுக்கு தேவையில்லாம காசு கொடுத்துக்கிட்டு காசை கரியாய் ஆக்கிட்டு இருக்கிறான், இவ்வளோ வரிய போடுறானா, இவ்வளோ கூட்டத்தை நிற்க வேண்டியதாக இருக்கு என்று புலம்பக்கூடிய அவ்வளோ நிலையில நமக்கு இருக்கு. அப்போ அது போன்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் காசு கட்ட வேணாம், உங்ககிட்ட வரி வாங்க வேண்டாம், நீங்கள் க்யூவில் நிற்க வேண்டாங்கிற ஒரு அறிவிப்பு செஞ்சாங்கன்னா நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியாக இருக்கும். அதே மாதிரி தான் அந்த அறிவிப்பு செஞ்ச உடனே மற்ற கார் பயன்படுத்தக்கூடிய வாடிக்கையாளர்கள்லாம் அந்த ஸ்டிக்கரை கொண்டாங்க, நாங்கள் எங்களுடைய கார் லோகோ நாங்கள் ஒட்டிக்கிறோம் என்று தங்களுடைய வாகனத்தினுடைய அடையாளங்கள் மீது அந்த ஸ்டிக்கரை அவங்க ஒட்டிக்கிறாங்க. ஓட்டின உடனே அந்த வழி வழியாக அவர்கள் கடந்து செல்கின்றார்கள். இதுதான் சம்பவம். இந்த சம்பவம் நடைபெற்றதுக்கு பிறகு அந்த கார் நிறுவனத்தினுடைய செயல்பாடுகளை பார்த்து அந்த வருடத்திலே மிகப்பெரிய ஒரு ஷேர்ஸ்க்கு சொந்தக்காரர்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள். மற்ற காரில் பயன்படுத்தக்கூடிய வாடிக்கையாளர்களை விட இவருடைய காரிலை பற்றி விசாரிக்கக்கூடிய நிலையாக இருந்தாலும் சரி, இவருடைய வாகனங்களை வாங்கக்கூடிய நிலையாக இருந்தாலும் சரி, எல்லாமே கடந்த வருடங்களை விட மேலோங்கி செல்லக்கூடிய நிலையை நம்ம பார்க்குறோம். அப்ப இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, லிக்குல்லி விஜகத்துன் புவ முவல்லிஹா, எல்லாருக்கும் ஒரு முன்னோக்கு இலக்கு ஒன்று இருக்கிறது. அந்த இலக்கிற்காக தன்னுடைய தயாரிப்பை அவர்கள் செய்கின்றார்கள். அந்த தயாரிப்பிலை செய்து தன்னுடைய இலக்கை அவர்கள் அடைந்து கொள்கிறார்களா இல்லையா? அப்ப இது போன்ற இந்த கார் நிறுவனத்துக்கு பிஎம்டபிள்யூ காரக்காரனுக்கு தன்னுடைய நிறுவனம் உலக அளவில் பேசப்பட வேண்டும் என்பதுதான் அவனுடைய இலக்கு. அந்த இலக்கிற்காக தயாரிப்பிலை செய்தானா இல்லையா, அந்த தயாரிப்புகளை செய்து அந்த இலக்கிற இவன் வெற்றி கண்டானா இல்லையா? அப்போ அது போன்றதான் அல்லாஹ் ரப்பல்லான்னு சொல்கின்றான். எல்லாருக்கும் ஒரு இலக்கு இருக்கு, எல்லா மனிதர்களும் அந்த இலக்கை நோக்கி பயணித்து கொண்டேதான் இருக்கின்றார்கள். ஒரு ஆண், ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு ஆணுக்கு, ஒரு இளைஞனுக்கு ஒரு பெண் மீது இலக்கு என்று சொன்னால், அந்த பெண்ணை அடைவதற்காக அவன் ஏராளமான தயாரிப்புகளை செய்கின்றான். சாதாரண விஷயமா ஒரு பெண்ணை சந்திக்க போறான்னு சொன்னா, தன்னுடைய இலக்கை நோக்கி பயணிக்கிறான் என்று சொன்னால் அதற்கான ஏராளமான தயாரிப்பு செய்கின்றான். உயர்தரமான ஆடையை அணிந்து கொள்கின்றான், உயர்தரமான அணிகலன்களை அணிந்து கொள்கின்றான், தன் உயர்தரமான சென்டெல்லாம் போட்டுக்கிட்டு தன்னுடைய பெண்ணிடத்தை சென்று பேசுகின்றான். அவனுடைய இலக்கு என்ன, அந்த பெண்ணை அடைய வேண்டும். அதற்காக அவளை கவரக்கூடிய அனைத்து விதமான செயல்பாடுகளையும் செய்து அந்த பெண்ணை அடைகின்றானா இல்லையா? எல்லா நிலையை எடுத்துக்கொண்டாலும் எல்லாருக்கும் ஒரு முன்னோக்கு இலக்கு கண்டிப்பாக இருக்கின்றது. அந்த இலக்கை நோக்கி அவர்கள் பயணிக்கின்றார்கள்.
ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த நாம் யார் அல்லாஹ் ஒருவன் இறை தூதரை நம்பக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ, இது போன்ற இறை நம்பிக்கையான கூட்டத்திற்கு அவர்களுக்கென்று ஒரு தனியான ஒரு இலக்கு இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் இலக்கு என்ன? எந்த ஒரு நபரை கேட்டாலும் நீங்க மறுமையில எங்க இருக்க வேண்டும் என்று விரும்பினால் எல்லா நபரும் சொல்வார்கள், நான் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும். ஒரு சின்ன மக்த மசாலா படிக்கக்கூடிய பையனை கேட்டாலும் எப்ப எங்கப்பா போகணும்னு ஆசைப்படுறா கேட்டா எனக்கு சொர்க்கம் தான் வேணும் அப்படின்பா. எந்த சொர்க்கமா வேணும்? ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் தான் வேணும்பா. இப்ப சின்ன குழந்தை சகலத்தால் இருக்கக்கூடிய நபர்கள் வரைக்கும் எல்லா நபரிடத்திலும் கேட்டாலும் அவருடைய இலக்காக அவர்கள் சொர்க்கத்தை குறிப்பிடுவார்கள். ஆனால் அந்த இலக்கை அடைவதற்காக நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய தயாரிப்புகள் என்ன? இந்த நேரத்தில் எல்லாம் யோசித்து பாருங்கள். நாம் நம்முடைய இலக்கை அடைவதற்காக நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த தயாரிப்புகள் என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரண்டாவது அத்தியாயத்திலே 148வது வசனத்தை தொடர்ச்சியாக சொல்கின்றான், நம்முடைய இலக்கை நம்ம அடைஞ்சுக்கணும்னா நாம் எங்கெல்லாம் நன்மைகள் காட்டப்படுகிறதோ, எங்கெல்லாம் நன்மைக்கு ஆர்வமூட்டப்படுகிறதோ, அந்த நன்மைகள்லாம் விரைந்து செய்யக்கூடியவர்களாக, முன்வந்து செய்யக்கூடியவர்களாக முதலிடத்தில் நாம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றானே. நாம் இன்றைக்கு நன்மைக்கு முந்தக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறோமா? ஒரு கணம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எத்தனையோ நபர்கள் தம்முடைய இலக்கு எது என்று மறந்தவர்களாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசாபாசங்கள் தான் நிரந்தரம் என்ற ரீதியிலே இன்றைக்கு எத்தனையோ இஸ்லாமியர்கள் தம்முடைய அந்த மார்க்கப்பற்று அற்றவர்களாக, அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர்களுக்கும் காட்டி தந்த வழிக்கு கட்டுப்படாதவர்களாக, தன்னுடைய மன இச்சையில் கட்டுப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை நாசத்தின் பக்கம் கொண்டு செல்கின்றார்களா இல்லையா? நாம் எப்படி இருக்கிறோம், நன்மைகளுக்கு நாம் எப்படியெல்லாம் முந்திக் கொள்கிறோம் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக அல்லாஹுடைய தூதர் காலத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமுதாயத்தை பாருங்கள். நாம் இன்றைக்கு எந்த திருமறை குரானையும் எந்த ஹதீஸ்களையும் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோமோ அதே திருமறை குரான், அதே ஹதீஸ்களும் சஹாபாக்களுக்கு மத்தியில் போதிக்கப்பட்டது. அந்த ஹதீஸ்களும் அந்த குரான் வசலனும் அந்த சஹாபாக்களுடைய உள்ளத்துல ஊடுருவி அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை மாற்றியதா இல்லையா? எதெல்லாம் நன்மை என்று காட்டப்பட்டதோ அந்த நன்மைகளுக்காக விரைந்து ஓடி சென்று அந்த நன்மையை அடைந்தவர்களாக அவர்கள் மாறினார்களா இல்லையா? சஹாபாக்களுடைய அந்த வரலாற்றை எடுத்துக்கொண்டமையானால் ஒட்டுமொத்த சஹாபாக்களும் தன்னுடைய வாழ்க்கையில ஏதேனும் ஒரு பகுதியில் பிரதானமாக நன்மைக்கு முந்தி செல்லக்கூடியவர்களாக தான் இருந்திருக்கிறார்கள். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு சில சஹாபாக்களுடைய வரலாற்றை பாருங்கள். சஹப் பின் முஆத் ரதியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்க. சஹப் பின் முஆத் அவங்க இஸ்லாத்தை ஏற்றி ஆரம்ப கட்ட காலத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏராளமான உதவிகளை மேற்கொண்டு வந்த நபித்தோழர் தான் சஹப் பின் முஆத் அவர்கள். ஆரம்ப கட்ட காலத்தில் இஸ்லாத்தியர்கள் எப்படி எந்த நிலையில் இருந்தார்கள் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக அவருடைய இறுதி காலகட்டத்தை, அவர் மரணத்தை அடைகின்ற அந்த வேலையை சற்று யோசித்து பாருங்கள். அவர் மரணம் அடைகின்ற நேரம் அகல் போர் யுத்தத்தில் அவர் மரணத்தை தழுவுகின்றார். அகல் யுத்தம் சாதாரண ஒரு யுத்தமா? ஏராளமான கடுமையான குளிர் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், வறுமையின் உச்சகட்டம் இருந்த ஒரு காலகட்டம் தான் இந்த அகல் யுத்தம். இந்த அகல் யுத்தத்துல சஹாபாக்கள் எல்லாம் அந்த பள்ளத்தை, பெரிய ஒரு அகலை தோண்டி கொண்டிருக்கிற நேரத்துல சஹாபாக்கள் எல்லாம் நம்முடைய வயிற்களிலே ஒரு கற்களை கட்டி கொண்டு அல்லாஹுடைய தூரத்தை காட்டுகின்றார்கள். அல்லாஹுடைய தூதரே, என்னுடைய வயிற்றில் கட்டப்பட்ட இந்த கல்லை பாருங்கள், பசியின் கொடுமை கடுமையாக இருக்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வயிற்றை காமிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர்கள் இரண்டு கற்களை கட்டியிருக்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் அந்த அகலை தோண்டி கொண்டு அந்த கற்களை சுமந்து கொண்டு அந்த வேர்வையிலே கடுமையான முறையிலே வேலை செய்து கொண்டிருக்கிற நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கண்ணீர் மழுங்க அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள், என் இறைவா, இவர்களுக்கு இந்த முஹாஜிர்களும் இந்த அன்சாரிகளும் உன்னுடைய திருப்பொருத்தத்தை நாடிதான் இவர்கள் உழைக்கின்றார்கள். இவருக்கு இந்த உலக வாழ்க்கை விட மறுமைதான் சிறந்தது. அந்த மறுமையில சிறந்த ஒரு இடத்தை இவர்களுக்கு குர்ராய அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் கண்ணீர் விட்டு பிரார்த்திக்கின்றார்கள். இவர்களுடைய இந்த தியாகத்திற்கு நான் சாட்சி என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கின்றார்கள். அப்பேற்பட்ட ஒரு களம் தான் அந்த அகல் யுத்தம். அந்த யுத்தத்துல யுத்தம் ஆரம்பிக்கப்படக்கூடிய அந்த தருணத்தில் எதிரிகளுக்கு மத்தியிலும் இந்த இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலும் கடுமையான ஒரு போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த போர்ல மிகப்பெரிய ஒரு வீரத்தோடு
மிகப்பெரிய ஒரு வெறித்தனத்தோடு செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு நபர் தான் இந்த சாபின் மாதவர்கள். எதிரிப்படையை களம் கண்டு அவர்களை கருவறுத்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருந்த எதிரிப்படையைச் சேர்ந்த ஹாரிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அயோக்கியன் ஆரம்பத்திலிருந்து இந்த சாபின் மாதவர்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான். இவர் எப்படா எல்லாம் நம்முடைய எதிரிகள் எல்லாம் நம்முடைய நபர்கள் எல்லாம் துவம்சம் பண்ணி கொண்டிருக்கிறாரே, இவர் ஏதேனும் செய்ய வேண்டும் என்று போரினுடைய துவக்கத்திலிருந்து அவரை பின்தொடர்ந்து கொண்டே இந்த அயோக்கியன் வந்து கொண்டே இருக்கிறான். ஒரு நேரத்தை பார்க்கிறான், தன்னுடைய அம்பிலிருந்து ஒரு அம்பை எடுத்து சாபின் மாதவுடைய மேனியை பதம் பார்க்கிறான். அந்த அம்புகள் அந்த சாபின் மாதவுடைய உடலை கடுமையான முறையில துளைத்து பயங்கரமான முறையில ஒரு காயங்களும் ஏற்படுத்துகின்றது. அந்த காயத்தை எல்லாம் ஒரு பெரிய ஒரு காயமாக பார்க்கும் அந்த அம்பு எல்லாம் உடை தெரிந்து மீண்டும் எதிர்களத்தை சேர்ந்து எதிரிகளை கருவறுத்து கொண்டிருந்தார் இந்த சாபின் மாதவங்க. இதை பார்த்து அல்லாஹுடைய தூரவங்க, அல்லாஹுடைய தூரவர்கள் இவருடைய இந்த தியாக செயல்பாடை பார்த்து அவருடைய மேனியில் ரத்தம் வழிந்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையை பார்த்து அல்லாஹுடைய தூரவங்க சொல்றாங்க, நீங்க உங்க கூடாரத்துக்கு ஓய்விடுங்க என்று கட்டளையிட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் கட்டளையிட்ட பிறகுதான் இந்த சாபின் மாதவர்கள் அந்த கூடாரத்துல ஓய்வெடுக்க சென்றிருந்தார். ஓய்வெடுக்கக்கூடிய தருணத்திலும் அவர் ஒரு இரண்டு பிரார்த்தனைகளை செய்கின்றார். அந்த பிரார்த்தனை எல்லாம் நம்முடைய உள்ளத்துல ஆணித்தரமாக பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏகத்துவத்தில் இருக்கிற போது நம்முடைய நன்மைகளை செய்கின்ற நேரத்துல எதற்கும் நாம் பின்வாங்கி கூடாதுங்கிறதுக்கு இந்த சாபின் மாதவுடைய வாழ்க்கை சம்பவம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பணியா இருக்கு. அவங்க சொல்றாங்க, சாபின் மாதவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அல்லாஹ்விடத்துல கையேந்தி துவா செய்யறாங்க, என் நிறைவா இந்த இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலும் இந்த குரேஷியர்களுக்கு மத்தியிலும் இதற்கு பிறகு போர் வரும் என்று சொன்னால் எனக்கு ஏற்பட்ட இந்த காயத்தை சரி செய்து எனக்கு நிவாரணத்தை கொடுத்து அடுத்த போர்க்களத்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பினை எனக்கு குறாய் அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்கின்றார். அடுத்த ஒரு பிரார்த்தனை செய்கின்றான், என் நிறைவா இதற்கு மத்தியிலும் இதற்கு பிறகு இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலும் அந்த காஃபிர் கூட்டத்துக்கு மத்தியிலும் போர் வராது என்று சொன்னால் எனக்கு ஏற்பட்ட இந்த காயத்தை விரிவுபடுத்தி எனக்கு மரணத்தை குறாய் அல்லாஹ் என்று துவா செய்தார். ஏன் என்று தெரியுமா, அவ்வளவு வலி மிகுந்த காயத்திற்கு அவர் ஆட்பட்டார். நாம கூட நமக்கு ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டால், ஏறும் நம்முடைய மேலில் காயம் ஏற்பட்டால், கடுமையான ஒரு காயத்தை ஏற்பட்டால், நீங்க விபத்துல சிக்கினவர்கள் எல்லாத்தையும் பார்க்கும் போது அவங்க புலம்பக்கூடிய காட்சியை நாம் கேட்டிருப்போம். எனக்கு ஏன்றால இன்னும் உசுரோட வச்சிருக்கிற, என் வழி தாங்க முடியல, எனக்கு மரணத்தை கொடுத்துடுற அல்லாஹ் என்று அவர்கள் புலம்பக்கூடிய காட்சியை பார்ப்போம். அது போன்ற ஒரு வழியில் ஆட்பட்டவராக துடித்து கொண்டிருக்கிறார் சாபின் மாதவர்கள். அவர் அந்த பிரார்த்தனை செய்த மாத்திரத்திலே அவருக்கு ஏற்பட்ட அந்த காயங்கள் விரிவுபடுத்தப்பட்டு அவருடைய மேடையில் இந்த ரத்தம் பீறிட்டவராக அவர் மரணம். இந்த ரத்த வெள்ளம் அருகில் இருக்கக்கூடிய கூடாரத்தை அடைகின்றது. அருகில் இருக்கவர் அந்த ரத்தத்தை பார்த்த உடனே பயந்தவர்களாக, இது யாருடைய ரத்தம் என்று கேட்கப்படுகிறது, இது சாபின் மாதவுடைய ரத்தம், அவர் கொல்லப்பட்டால் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தாக இருக்கக்கூடிய சஹீதுங்கிற அந்தஸ்தை அவர் பெற்றுக் கொண்டார் என்று தகவல் சொல்லப்படுகிறது. இதை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கண்ணீர் விட்டவர்களாக, அவருக்காக ஜனாசா தொழுகையை நிறைவேற்றி விட்டு அழுதவர்களாக பிரார்த்தனை செய்துவிட்டு அவருடைய ஜனாசாவை அடக்கம் செய்வதற்காக அந்த ஜனாசையை சுமந்து கொண்டு செல்கின்றார்கள். அந்த ஜனாசாவை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சில நய வஞ்சகர் முனாஃபிக்கீன்கள் சொல்கின்றார்கள், இவருடைய ரத்தம் எல்லாம் அதிகமாக சென்று விட்டதன் காரணமாக இவருடைய மேனி இவ்வளவு லேசாக உள்ளதோ என்று கேலி செய்து கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக எந்த ஒரு ஜனாசாவை எடுத்துக்கொண்டாலும் அதை சுமக்கக்கூடியவங்களுக்கு தெரியும் கடுமையாக அந்த ஜனாசாவுடைய வயிற்றின் காரணமாக நம்முடைய தோள்பட்டை எல்லாம் வலி அதிகமாக எடுக்கும். ஒரு ரெண்டு நாளைக்கு அந்த தோள்பட்டையில் அந்த வலி இருக்கும். அந்த வலிகள் எல்லாத்தையும் எதுக்காக வருகிறது தெரியுமா, அது ஜனாசாவுடைய வெயிட்டின் காரணமாக. அப்ப இவருடைய ஜனாசாவை எடுத்துக்கொள்ளும் போது அந்த மாதிரியான எந்த ஒரு வெயிட்டும் இல்லை, எந்த ஒரு எடை வலுவும் இல்லை. அப்ப இதை பார்த்து கேலி செய்து கொண்டிருந்த முனாஃபிக்களுக்கு மத்தியிலே இதை கேட்டு அல்லாஹுடைய துறவர்கள் தன்னுடைய முகம் கோபமாக மாற மக்களுக்கு மத்தியில் சொல்கின்றார்கள், வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக, இவருடைய இந்த ஜனாசாவை நாம சுமக்கின்றோமோ இல்லையோ, இவருடைய ஜனாசாவை வானவர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹுடைய துறவர்கள் சொல்கின்றார்கள்னா, இப்ப எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பிற்கு சொந்தக்காரர்களாக இந்த சாபின் மாதவர்கள் மாறி இருப்பார்கள் என்று யோசித்து பாருங்கள். சாபின் மாதவர்களுக்கு காட்டப்படுகிறது இவருடைய வாழ்க்கை வரலாறு என்னவென்று தெரியுமா,
ஆரம்ப காலத்திலே இந்த இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய நேரத்தில் இவர் செய்த அரும்பெரும் ஒரு தியாகம் நமக்கு தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருனுடைய போர்க்களம் ஆரம்பமாகக்கூடிய தருணத்துல நாளைக்கு போர் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர்கள் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தோடு அந்த சபையில அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடுமையான ஒரு வருத்தம். நாளைக்கு போர் இருக்கு, நம்மிடத்துல ஆயுதங்கள் இல்லை, நம்மிடத்துல வீரர்கள் இல்லை, நம்மிடத்துல படைகள் இல்லை என்ற ஒரு வருத்தத்தோடு இருக்கிற போது உமர் ரதியல்லாஹு அன்ஹு தன்னுடைய கருத்தை தெரிவிக்கின்றார்கள். அந்த உமர் ரதியல்லாஹு அன்ஹு கருத்தை ஆலோசனைகளை அவர்கள் ஏற்க மறுக்கின்றார்கள். காது கொடுத்து கேட்கல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். இன்னொரு பக்கம் அபுபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு தன்னுடைய புறத்திலிருந்து அந்த போருக்குண்டான ஆலோசனைகளை விவரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அபுபக்கர் சித்திக் ரதியல்லாஹுடைய அந்த ஆலோசனையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்கவில்லை, ஆலோசனைகளை வந்து காது கொடுக்க கேட்காமல் இருக்கிறார்கள். இப்ப இந்த சம்பவத்தை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சாபித் முவாதவன் சொல்றாங்க, அல்லாஹ் தூதரே, இந்த ஒட்டுமொத்த அன்சாரின் சார்பாக நான் ஒரு சில விஷயங்களை பேசுகின்றேன். உமர் ரதியல்லாஹு அவர்கள் ஒரு ஆலோசனை சொல்கின்றார்கள், அதை நீங்கள் மறுக்கிறீர்கள், கேட்க மாட்டேங்கிறீங்க. அபுபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அவர்கள் ஆலோசனை குறிப்பிடுகிறார்கள், அந்த கருத்தை நீங்க கேட்கல. நீங்கள் இந்த அன்சாரிகளுடைய கருத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா, எங்களுடைய ஆலோசனை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா என்று கேட்டு அடுத்ததாக சாபின் முவாத் அவர்களே பேசுகின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் அவர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் எங்களை பார்த்து எங்களுடைய ஒட்டங்களை எடுத்துக்கொண்டு எந்த ஒரு மனிதரும் வாழ முடியாத ஒரு தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய பாலைவனத்தில் செல்ல வேண்டும் என்று சொன்னால் கூட, அந்த இடத்தில் எந்த ஒரு ஜீவராசி வாழ முடியாது என்றாலும் கூட நாங்கள் அந்த இடத்திற்கு போருக்கு தயாராக இருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதரே, போர்க்களத்துல எந்த இடத்தில் நீங்கள் நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்களோ அந்த இடத்தில் நின்று கொண்டு அந்த எதிரிகளை எதிராக நாங்கள் போர் செய்வதற்கு தயார் அல்லாஹ்வின் தூதரே என்று சாபின் முவாதவர்கள் தன்னுடைய கருத்தை சொல்கின்றார்கள். இதை சொன்னதுக்கு பிறகுதான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த போர்க்களத்திலே ஜெயித்து விடுவோம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தோன்றுகிறது. சாதாரண ஒரு விஷயமா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சொற்ப நாட்களிலே ஒரு பிரம்மாண்டமான ஒரு போர் பதிர்களத்தை சந்திக்கின்றார்கள். அந்த பதிர்களத்தையும் நாங்கள் உதவியாக இருக்கோம் என்று உதவியை புரிந்தார்கள், நன்மைக்கு முந்தினார்கள், நன்மைக்காக தன்னுடைய இலக்காக இருக்கக்கூடிய சொர்க்கத்திற்கு தயாரிப்பாக மேற்கொண்டார்கள். அதே நபித்தோழர் தன்னுடைய வாழ்நாளுடைய கடைசியிலும் கூட அதே உறுதியோடு தன்னுடைய இலக்கு சொர்க்கம், அந்த இலக்கிற்காக ஏராளமான தயாரிப்பில் இருக்கிறது. அந்த தயாரிப்புகளிலே பிரதானமான தயாரிப்பு அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு கூலியை எதிர்பார்த்து தருகின்ற ஒரு தயாரிப்பை சஹீத் என்ற அந்தஸ்து, அந்த சஹீத் என்ற அந்தஸ்தை தேர்ந்தெடுத்தார். சஹீதாகவும் அவர் மாறிவிட்டார். இதுவல்லவா நன்மைக்கு முந்துகின்ற ஒரு நேரம், இதுவல்லவா தயாரிப்பினை செய்து தன்னுடைய இலக்கை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை செயல்பாடு. இன்றைக்கு நம்முடைய நிலைமையை யோசித்து பாருங்கள், நாம எந்த அளவுக்கு நன்மைகளுக்கு முந்துகிறோம் என்று யோசித்து பாருங்கள். ஒரு ஆர்ப்பாட்டம் என்று அழைக்கப்பட்டால், ஒரு போராட்ட களம் என்று அழைக்கப்பட்டால், ஒரு தாவா களம் என்று தர்பியா நிகழ்ச்சியில் அழைக்கப்பட்டால், மற்ற பிற இன்னொரு உதவி கரமிட்டக்கூடிய செயல்பாடுகளுக்கு நாம் அழைக்கப்பட்டால், அந்த அழைப்பிற்கு அந்த நன்மைகளை தயாரிப்பாக செய்வதற்கு நாம் முன்வருகின்றோமா? அந்த நன்மைகளுக்கு முந்தி நாம் செயல்படுகிறோமா, அல்லது உலகத்துடைய லாபத்திற்காக நாம் முந்தி செயல்படுகிறோம் என்று யோசித்து பாருங்கள். இன்றைக்கு வாழக்கூடிய பிரதானமான மக்கள், மிக அதிகமான மக்கள் இந்த மறுமையை நோக்கி இலக்காக வெறுமனே ஒரு இலக்கு என்று பெயராக தான் வைத்திருக்கிறாரே தவிர்த்து, அந்த இலக்கை அடையக்கூடிய செயல்பாடுகளிலே மிகவும் பின்தங்கக்கூடியவர்களாக தான் இன்றைக்கு வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் இருக்கின்றார்கள். ஒரு மனிதர், ஒரு கிராமவாசி அல்லாஹுடைய தூதரத்தில் வந்து அஸ்லம்து, அல்லாஹின் தூதரே, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்கின்றார். அதை கேட்டு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இஸ்லாம் சம்பந்தமான தகவலை சொல்லி அவர்களை அனுப்பி வைத்து விட்டார்கள். ஒரு சில நாட்கள் கழித்து இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலும் அந்த காஃபிர்களுக்கு மத்தியிலும் ஒரு போர் ஒன்று நடைபெறுகிறது. அந்த போர் களத்தில் அல்லாஹுடைய அருளால் இஸ்லாமிய படைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்து விட்டான். அதனுடைய வெற்றியின் பிரதிபலிப்பாக அந்த காஃபிர்கள் விட்டு சென்ற அந்த ஆயுதங்களை, அந்த கனிமத்து பொருட்கள் எல்லாம் சஹாபாக்கள் சேகரித்து அல்லாஹுடைய தூதர் அவர்களுக்கு முன்னால் வைக்கின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பங்கு வகிக்கின்றார்கள் யாருக்கெல்லாம் இந்த பொருள் போய் சேர வேண்டும் என்று.
அந்த அடிப்படையில் இஸ்லாத்தை ஏற்ற இந்த கிராமவாசி ஒருத்தர் வந்தாரே, அல்லாஹ்வுடைய சொன்னாங்க, அந்த கிராமவாசி ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்ற என்று வந்தாரே, அவருக்குரிய பங்கை எடுத்து அவர்கிட்ட கொடுத்துருங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சஹாபாக்கள் அனுப்புறாங்க. சஹாபாக்கள் சென்று அவரிடத்தில் சொல்கின்றார்கள், போர்க்களம் ஒன்று நடந்தது, அவருடைய கரிமத்து பொருட்கள் ஒரு பகுதியை உங்களிடத்தில் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லியிருக்கிறாங்க, இது உங்களுக்குரிய பங்கு என்று சஹாபாக்கள் சொல்கின்றார்கள். அதை பார்த்த அந்த கிராமவாசி, மா ஹாதா, இது என்ன என்று கேட்கின்றார். கோபத்தோடு அந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு நேரம் அல்லாஹுடைய தூதர் முன்னாடி வைத்து, மா ஹாதா யா ரசூல் அல்லாஹ், இது என்ன என்று கேட்கின்றார். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனிமத்து பொருட்கள் உங்களுக்குரிய ஒரு பங்கு என்று குறிப்பிடுகின்றார்கள். சொன்ன உடனே அந்த கிராமவாசி சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, அல்லாஹ் ஹாதா இத்தபஅத்துக, அல்லாஹி தூதரே, இதற்காகத்தான் நான் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேனா, இந்த இது கிடைக்கக்கூடிய செல்வத்திற்காகத்தான் நான் உங்களை பின்பற்றி கொண்டிருக்கிறானா, வலாகி அப்படிலாம் கல்ல அல்லாஹ் தூதரே, நான் ஒரு போர்க்களத்தில் கலந்து கொள்ள வேண்டும், எதிரினுடைய அம்பு அன் உருமா இலஹாவுனா பி சஹமி, தன்னுடைய விரலை தன்னுடைய தொண்டையின் பக்கம் சுற்றி காமித்து எதிரினுடைய ஒரு அம்பு என்னுடைய இந்த தொண்டை குழியில் இறங்க வேண்டும், அதே நிலையில் நான் மரணத்தை சந்திக்க வேண்டும் என்று இந்த கிராமவாசி சொல்கின்றார். இதை கேட்டு அல்லாஹுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, நீங்க சொல்லக்கூடிய இந்த விஷயத்துல உண்மையாளர்களாக இருந்தால் அல்லாஹ் கண்டிப்பாக இது உண்மைப்படுத்துவான் என்று சொன்னார். அதே போன்று ஒரு சில காலங்கள் கழித்து வேறொரு போர் ஒன்று நடைபெறுகின்றது. அந்த போர்க்களத்தையும் சஹாபாக்கள் கடுமையான முறையில போர்க்களத்தில் ஈடுபடுகின்றார்கள், ஏராளமான காயங்கள் ஆட்படுத்தப்படுகிறார்கள், ஏராளமான மரணத்தையும் சஹாபாக்கள் சந்திக்கின்றார்கள். அந்த போரில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வெற்றி கொடுத்து விட்டான். அந்த போரின் முடிவில் அல்லாஹ்வுடைய தூதர்கள் அந்த போர்க்களத்தை சற்று வளம் வருகின்றார்கள். இப்படி வளம் வரக்கூடிய நேரத்தில் ஒரு நபருடைய ஜனாசாவை பார்க்குறாங்க, அவருடைய தொண்டை குழியில் அம்பு குத்தப்பட்டவர்களாக அந்த காட்சியை பார்த்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கின்றார் சஹாபா இடத்துல, இது அவரா? அந்த நபர் ஒன்றைக்கு அன்றைக்கு ஒன்று சொன்னாரே, தன்னுடைய தொண்டை குழியில் அம்பு இறங்க வேண்டும் என்று சொன்னாரே, அந்த கிராமவாசியை இவர் என்று கேட்கின்றார்கள் சஹாபாக்கள். சொல்கிறார், நாம், ஆமாம் அல்லாஹ்வுடைய, அந்த நபர் தான் இவர் என்று சொல்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்கின்றார்கள், அல்லாஹும்ம ஹாதா அப்துக்க خرج مهاجرا في سبيلك فقتل شهيدا انا شهيد على ذلك ان الله تعالى சொன்னார். என்ன மாதிரியான வார்த்தையை அந்த சஹாபாக்களுக்காக அந்த தியாகம் செய்த நபருக்காக அல்லாஹ் தஆலா பிரார்த்தனை செஞ்சிருக்கிறார் பாருங்க. இறைவா, இவர் உன்னுடைய பாதைக்காக தான் ஹிஜ்ரத் செய்து புறப்பட்டார், இவர் உன்னுடைய அடியார் தான், புறப்பட்ட இந்த நபர் போர்க்களத்தில் சந்தித்து கொல்லப்பட்டார், சஹீதாக மாறினார், இவருடைய இந்த செயல்பாடுக்கு நான் சாட்சி என்று அல்லாஹ்வுடைய தூதர்களை சாட்சி சொல்கிறேனால், எவ்வளவு பெரிய ஒரு தியாகத்திற்கு சொந்தக்காரராக அந்த கிராமவாசி இருக்கிறார் என்பதை யோசித்து பாருங்க. அவருடைய இலக்கும் சொர்க்கம் தான், அவருடைய இலக்கு சஹீதுங்கிற தயாரிப்பு தான், அந்த சஹீதுங்கிற தயாரிப்பை செய்து தன்னுடைய இலக்காக இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை அவர் அடைந்தாரா இல்லையா? இது போன்று ஏராளமான சஹாபாக்குடைய வாழ்க்கையை பார்த்தமையானால், நன்மைக்குண்டான ஏராளமான தயாரிப்புகளை செய்து அதில் எது அல்லாஹ்விடத்தில் மிகுந்த ஒரு கூலியை பெற்றுத்தருமோ அப்பேற்பட்ட நன்மைகள் எல்லாம் செய்து தன்னுடைய இலக்கை அடைந்து கொண்டார்களா இல்லையா? போர்க்களத்தில் கலந்து நம்முடைய உயிரை தியாகம் செய்யக்கூடிய நிலையெல்லாம் இன்றைக்கு நம்முடைய காலத்தில் இல்லை. அப்படி நடந்தாலும் நம்ம அதற்காக தயாரிப்புகளை செய்வோம், ஆனால் அதை விடுத்து ஏராளமான நன்மைக்குண்டான தயாரிப்புகள் இருக்கிறதா இல்லையா? அது போன்ற விஷயங்களில் நாம் ஆர்வமாக இருக்கின்றோமோ? ஏழைகள் உணவளிக்க வேண்டும், பொருளாதாரத்தை கொடுங்கள் என்று சொன்னால் அதற்காக நம்முடைய நன்மையை நாம் செய்கின்றோமோ? பள்ளிவாசல்களை கட்ட வேண்டும், அதற்காக உங்களுடைய பொருளாதாரத்தை உங்களுடைய தான தர்மங்களை செய்யுங்கள் என்று சொன்னால் அதற்கு எத்தனை நபர்கள் முந்துகின்றார்கள் யோசித்து பாருங்க. சொற்பமான நபர்கள் தான். அல்லாஹ்விடத்தில் இந்த கூலி கிடைக்கும் என்று சொன்னால் அதை கேட்ட உடனே தன்னுடைய பொருளாதாரத்தை வாரி இழைக்கக்கூடிய நபர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். ஆனால் அதிகமான நபர்களுடைய நிலைமை யோசித்துப்பாரு, எதுக்கு போட்டு கொடுத்துக்கிட்டு என்ன பயன் என்று, நாம் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரம் அழிந்து விடுமோ என்று பயந்து கொண்டு தன்னுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்யாமல் தான் இருக்கின்றார்கள். உலகத்தினுடைய அந்த கவர்ச்சி, உலகத்தினுடைய மோகம்,
உலகத்துடைய அந்த வீணும் விளையாட்டை பார்த்து 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 மக்களோட உள்ளத்தை ஆணித்தரமாக பதிந்ததன் காரணமாக நம்முடைய இலக்கை மறந்தவர்களாகத்தான் நம் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வெறுமனே பேச்சுக்கு தான் சொருகம் என்ற இலக்கை சொல்கிறோமே தவிர்த்து இஹ்லாஸோடு உளத்துமையோடு நம்முடைய நன்மைகளுக்கு நாம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கிறது கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த துனியாவுடைய வாழ்க்கையை பற்றி குறிப்பிடுகின்றான், இன்னமல் ஹயாத்து துன்யா லைபவ் லஹ்வா, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு வீணும் விளையாட்டுமான ஒரு அற்பமான ஒரு களம் தான் இது, இதன் பக்கம் நீங்க போகாதீங்க, என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் சிறந்தது ஒன்று இருக்கிறது, அதை நோக்கி நீங்கள் இறைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைப்பு தருகிறாமே, அந்த அழைப்பிற்கு நாம் முக்கியத்துவத்தை கொடுக்கின்றோமா? அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல மூன்றாவது அத்தியாயம் 14வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான் ஒட்டுமொத்த உலக வாழ்க்கையை பற்றி. ஒரே வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான், ஜுயின லின்நாஸ் ஹுப்பு ஷஹவாத்தி மின நிசாய் வல் பனீன வல் கனாதில் முகந்தரா மின தஹபி வல் ஃபித்தா والخيل المسومه والانعام والحرث ذلك متاع الحياه الدنيا والله عنده حسن المآب. الله رب العالمين கேட்கக்கூடிய வார்த்தையை பாருங்க, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு கவர்ச்சியாக தான் காட்டப்பட்டுள்ளார்கள், பெண்களுக்கு இந்த ஆண்கள் கவர்ச்சியாக தான் காட்டப்பட்டுள்ளார்கள். போர் குவியல்கள் தங்கமாக இருந்தாலும் சரி, வெள்ளியா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஒரு குவியலாக இருந்தாலும் சரி, உயர்தரமான வாகனங்கள் கால் நடையாக இருந்தாலும் சரி, ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிலப்பரப்பிற்கு நீங்கள் சொந்தக்காரர்களாக இருந்தாலும் சரி, தாலிக்க மத்தாவுல் ஹயாத்தி துன்யா, அது அனைத்தும் இந்த உலகத்தினுடைய அற்பத்திலும் அற்ப சுகம். வல்லாஹு இந்தஹு ஹுஸ்னுல் மஆப், அல்லாஹ்விடத்தில் சிறந்தது இருக்கிறது, அல்லாஹ்விடத்தில் சொருகம் இருக்கின்றது, அந்த சொருகத்திற்காக நீங்கள் பாடுபட்டு விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் அழைப்பு தருகின்றானே, அந்த அழைப்பிற்கு நாம் பதில் தரக்கூடியவர்களாக நாம் வாழ்கின்றோமா? இந்த ரம்ளானுடைய காலத்துல நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம், ரம்ளான் காலத்துல நன்மைகளை அதிகமாக செய்ய வேண்டும் என்று அமர்ந்திருப்போம். அந்த ரம்ளானுடைய காலகட்டத்தை நம்ம எத்தனை நபர்கள் சரிவர பயன்படுத்தி கொண்டு வருகிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். அன்பிற்கினிய இஸ்லாமிய சமுதாய மக்களே, இதுவரைக்கும் நாம் எப்படி இருந்தோம் அதெல்லாம் கடந்த காலம். இந்த ரம்ளானுடைய மாதத்தை நாம் வந்துட்டோம், ரம்ளானுடைய மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு மாதங்கள். இந்த மாதத்தை சரியாக முறையில் பயன்படுத்தி இத்தனை காலங்களை இது போன்ற தவறுகளை செய்துவிட்டேன் நிறைவா, என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு. இன்னும் வரக்கூடிய காலத்தை உன்னுடைய திருப்பொருத்தத்தை நாடி ஏராளமான நன்மைக்கு முந்தக்கூடிய நன்மனிதனாக நான் மாறணும், அதற்காக என்னுடைய இறையச்சத்தை அதிகப்படுத்துகின்ற அந்த இஹ்லாசையும் அந்த இறையச்சத்தையும் அல்ல அந்த ஈமானுடைய உறுதியும் அல்லாவிடத்து அதிகமாக கேட்டு இந்த ரம்ளானில் நம்மை நாம் தயார்படுத்திக் கொண்டு நம்முடைய அமல்களை தயார்படுத்திக் கொண்டு நாளை மறுமையில் நம்முடைய இலக்காக இருக்கக்கூடிய அந்த ஜன்னத்தில் ஃபிர்தோஸ் என்ற அந்த சபையை இன்றைக்கு நாம் எப்படி இது போன்ற ஒரு நிகழ்விலே அமர்ந்திருக்கிறோமோ, இதே நிகழ்வில் நாளை மறுமையிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கு இருக்கக்கூடிய அனைவரையும் நம்மை ஒன்று சேர்ப்பானாக என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹ் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.